அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் நாளை பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது ஞாயிறு கிழமைக்கான ராசி பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நாளை காலை நல்ல நேரம் ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரைங்க கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரைங்க ராகுகாலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை நாளை சந்தராஷ்டமம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் நாளை ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் இருக்க வேண்டுங்க எனவே நாளைக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் மற்றும் மேலும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை பற்றியும் பார்க்கலாங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் ராசிக்காரர்களே நாளை கௌரவ பதவிகள் மதிப்புகள் உயருங்க கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட விவாதங்களின் மூலம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் நிர்வாக திறமை உங்களுக்கு புலப்படுங்க வர்த்தக மேம்பாட்டிற்கான செயல்களில் நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயருங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க ரிசபம் ராசிக்காரர்களே நாளை பொறுமையுடன் புதிய செயல் திட்டங்களை அமைப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க எதிர்பாராத சில செய்திகளின் மூலம் சுப விரயங்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையுங்க தொழில் சார்ந்த முதலீடுகளும் மேம்படும் உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுங்க மிருக சீரீசன் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் மிதுனம் ராசிக்காரர்களே நாளை உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்குங்க பேச்சுக்களால் தன லாபமும் உண்டாகும் நண்பர்களின் மூலம் பொருளாதார மேன்மைக்கான உதவிகளும் கிடைக்குங்க மூத்த சகோதரர்களின் மூலம் சாதகமான சூழலும் உண்டாகும் மேலும் உங்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட என் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மிருக சீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க கடகம் ராசிக்காரர்களே நாளை போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் தொழில் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகுங்க உயர் அதிகாரிகளுடன் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பயணங்களால் உங்களுக்கு விரைய செலவுகளும் உண்டாகுங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்களே நாளை உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையுங்க வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உயர் அதிகாரிகளின் மூலம் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையுங்க முன்னேற்றமும் உண்டாகும் உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஏன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் கண்ணீராசிக்காரர்களே நாளை உங்களுக்கு பொருட்களை கையாளுவதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுங்க பணி தொடர்பான கோப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுங்க வாகன பயணங்களில் நிதானத்துடன் செல்ல வேண்டும் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் பொழுதும் கவனம் வேண்டும் ஆக மொத்தத்தில் நாளை நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கை வேண்டும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் துலாம் ராசிக்காரர்களே நாளை ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படுங்க பொதுநலத் தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க எடுத்துரைக்கின்ற பேச்சுத்திறனால் புகழ் உண்டாகும் உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேம்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்குங்க விருச்சகம் ராசிக்காரர்களே நாளை கால்நடைகளை பராமரிப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனம் வேண்டுங்க பெரியோர்களின் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது புதுவிதமான எண்ணங்களை மனதில் தோன்றுங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர்நீளம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டுங்க கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் தோன்றும் தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு நாளை உறவினர்களின் வருகையால் உதவிகள் கிடைக்குங்க கல்வி பயிலும் மாணவர்களின் நினைவாற்றல் மேலோங்கும் பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்குங்க உத்தியோகஸ்தர்கள் பணிபுரியும் இடங்களில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் வீண் வாக்குவாதங்களில் தலையிடாதீங்க ரொம்பவே பொறுமையாக இருங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்ட ஏன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைவாற்றல் மேலூங்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் மகரம் ராசிக்காரர்களை நாளை விவசாய பாசன வசதியின் மூலம் லாபம் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் பதவி உயர்விற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் மகிழ்ச்சியும் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலம் கீர்த்தி உண்டாகும் உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட நாளாக அமையுங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் கும்பம் ராசிக்காரர்களே நாளை உங்களுக்கு மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வீர தீர செயல்களால் மேன்மை உண்டாகுங்க புதிய முயற்சிகளை தைரியத்துடன் செயல்படுத்துவீர்கள் பணிபுரியும் இடங்கள்ல மேன்மையான சூழலும் உங்களுக்கு உண்டாகும் செயல்பாடுகள்ல மாற்றங்களும் ஏற்படுங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஏன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் பிறக்குங்க புரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் மீனம் ராசிக்காரர்களே நாளை உங்களுக்கு குடும்பத்தின் பொருளாதார நிலை உயருங்க வாக்குவாதங்களின் மூலம் எதிர்பார்த்த பலன்களும் உண்டாகும் செய்யும் செயல்பாடுகளில் கவனம் வேண்டுங்க எதிர்பார்த்த தன வரவுகள் கிடைப்பதில் காலதாமதமாகும் நண்பர்களிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையுங்க எனவே பேசும் பொழுது கவனத்துடனும் நிதானத்துடனும் பேச வேண்டுங்க வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேச வேண்டுங்க மேலும் உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் உத்தராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஆகலாங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும் நாளை ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக கன்னி ராசிக்காரர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டுங்க அடுத்ததாக மீனம் மற்றும் விருச்சகம் ராசிக்காரர்கள் நாளை இந்த மூன்று ராசிக்காரர்களும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாட்களாக நாளை அமைந்திருக்கிறதுங்க இந்த மூன்று ராசிக்காரர்களும் நாளை எங்கு செல்லும் பொழுதும் ரொம்பவே நிதானத்துடனும் கவனத்துடனும் செல்ல வேண்டுங்க எனவே இன்றைக்கு நாம நாளையான ஞாயிற்றுக்கிழமைக்கான பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்